விரைவுச் செய்திகள். தமிழகத்தில் 6 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த ஏஜி பாபு காவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராகவும் ஆணி விஜயா காவலர் பயிற்சி பிரிவு துணைத் தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கடலோர பாதுகாப்பு குழும கண்காணிப்பாளராக செல்வகுமாரும் சேலம் மாநகர துணை ஆணையராக ராதாகிருஷ்ணனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். முதுநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தற்காலிக தெரிவுப்பட்டியலில் இடம்பெற்று சான்றிதழ் சரிபார்ப்புக்காக நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் உடனடியாக நாளையும் நாளை மறுநாளும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. முதுநிலை பட்டதாரி ஆசிரியர், உடற்கல்வி இயக்குநர், கணினி பயிற்றுநர் ஆகிய பணியிடங்களுக்கான நேரடி நியமனத்திற்கு கணினி வழி தேர்வு நடத்தப்பட்டு ஜூலை 4ஆம் தேதி முடிவுகள் வெளியிடப்பட்டன. ஏற்கனவே ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்ற நிலையில் பல்வேறு பாடப்பிரிவுகளில் தற்காலிக தெரிவு பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி நாடுநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் மோதி ஏற்பட்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த 7 பேர் சேலத்திலிருந்து சென்னை செல்லும் தனியார் ஆம்னி பேருந்தை நிறுத்தி அதன் பின்பக்கம் தங்களது உடைமைகளை வைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது சேலத்திலிருந்து ஆத்தூர் நோக்கிச் சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து அவர்கள் மீது மோதியதில் 6 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஒருவர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.